In this video lecture, we are going to see about correlation. That is, under correlation, we have seen there are two types of correlation. One is autocorrelation and the second one is cross correlation. In this video, we are going to see describe details about autocorrelation. First on the equation. Equation of the main equation for autocorrelation is Rxx of L is equal to summation n is equal to minus infinity x of n into x of n minus L. ஓகேவா, இங்கே நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஷிஃப்டிங் பண்ணுறோம், ஷிஃப்டிங் நெக்ஸ்ட் வந்து ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷன், மூணு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஷிஃப்டிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். இது நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ஆட்டோ கார்லேஷனோட ஈக்குவல் அண்ட் கன்வல்யூஷன் ஈக்குவேஷன், எக்ஸ் ஆஃப் என் கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். ஓகேவா, இந்த ஆஸ்டிக்ஸுங்கிறது கன்வல்யூஷன், கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். மைனஸ் என்ங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ் ஆஃப் என்னோட ஃபோல்டிங் ஃபோல்டட் சிக்னல். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் என் இது வந்து என்னு வச்சுக்கிறேன். இப்போ வேல்யூ வந்து எனக்கு ஜீரோ, ஜீரோவில் வந்து ஒன்று இருக்குது அப்படின்ட்டு, ஒன் டூ அப்படி இருக்குன்னா, ஒன்னில் வந்து ஒன்று இருக்குது, டூவில் வந்து டூங்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ டூங்கிற மேக்னிடியூட் இது ஒரு வேல்யூ ஒன். இது வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னுக்கு எப்படி வரும் அப்படின்னா, என் இது வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், மைனஸ் என்னுங்கிற வேல்யூ வந்து ஜீரோவில் வந்து அப்படியே அதே வழி தான் இருக்கும், ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆயிரும். ஓகேவா, பொசிஷன் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன்னில் இங்கே வந்து ஒன்று வந்துடும், இங்கே வந்து டூ வந்துடும். ஓகேவா, மேக்னிடியூட் அப்படி எனக்கு வந்து ஃப்ளிப் ஆயிரும், அப்படி இந்த டேர்ம் வந்து இங்கே வந்துடும். இதான் வந்து எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கன்வல்யூஷன் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் வந்து ஆட்டோ கார்லேஷன் வந்து வி கேன் ஈஸிலி சால்வ். ஓகேவா, இப்போ இதை இதே இந்த ஈக்குவேஷன் வந்து வி கேன் ஆல்சோ ரைட் ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு சம்மேஷன் என் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n plus 1 x of n. ஓகேவா, இஃப் த டைம் ஷிஃப்ட் எல் இஸ் ஈக்குவல் ஜீரோ வி ஹேவ், அதாவது எல் இஸ் ஈக்குவல் ஜீரோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனில் எல் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் வரும். ஓகேவா, அப்போ ஆர் எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு சமேஷன் என் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் என். ஓகேவா, அது எக்ஸ் ஆஃப் என் டு எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் என். புரியுதா, இங்கே எல் வந்து ஜீரோ, ஏன்னா நம்ம எல் இஸ் ஈக்குவல் ஜீரோன்ற டைம் ஷிஃப்ட்ல வந்து அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்ரோச் டு கம்ப்யூட் ஆட்டோ கார்லேஷன். என்ன அப்ரோச் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஃபிக்கல் அப்ரோச், மேட்ரிக்ஸ் அப்ரோச், டேபுலர் அப்ரோச், மல்டிப்ளிகேஷன் அப்ரோச் அண்டு ஃபார்முலா அப்ரோச். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கன்வல்யூஷன் பார்த்துருப்போம். கன்வல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஒய், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் என் ஒய் ஆஃப் என்ன்ட்டு ரெண்டு சிக்னல் எடுத்துருப்போம். இங்கே நம்ம அப்படி பண்ணலை, இங்கே என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஆஃப் என் அதே மாதிரி வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எல் அப்படி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஃபோல்டிங் சிக்னல் போகிறோம், அதாவது அங்கே நம்ம வந்து கன்வல்யூஷன் வந்து டேரெக்டாக வந்து ரெண்டு சிக்னலுக்கு வந்து இப்படி வந்து கன்வல்யூஷன் அப்படின்னு போட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம அப்படி போட முடியாது, அதனால தான் நம்ம எக்ஸ் ஆஃப் என் கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், புரியுதா. அதேமாதிரி வந்து அதே சேம் ஃபைவ் அப்ரோச்சஸ் நம்ம இங்கே அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், கம்ப்யூட் ஆட்டோ கார்லேஷன், கம்ப்யூட் ஆட்டோ கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது என்னன்னா நார்மலைஸ்டு, அதாவது டைம் நார்மலைஸ்டு சிக்னல். ஓகேவா, டைம் நார்மலைஸ்டு சிக்னல். ஓகேவா, நார்மல் சிக்னல். இதே வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னங்கிறது, எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னங்கிறது வந்து ஃபோல்டட் சிக்னல், டைம் ஃபோல்டட் சிக்னல், டைம் ஃபோல்டட் சிக்னல். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் இன் ஆர் எக்ஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டூ எம் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஆர் எக்ஸ் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எம்ங்கிறது வந்து எம்ங்கிறது சாம்பிள்ஸ். இப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எக்ஸ் ஆஃப் என்ல வந்து எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்க, மூணு சாம்பிள் இருக்குது, ஒன் டூ த்ரீ. ஓகேவா, அதனால் இங்கே வந்து நான் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிடுறேன், த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ். ஓகேவா, அதனால் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஆர் எக்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மைனஸ் டூ, மைனஸ் டூ எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆஃப் என்ல வந்து ஸ்டார்ட் செட் ஜீரோ. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும், அப்படி தானே, ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் அண்ட் ஸ்டார்ட் செட் மைனஸ் டூ, மைனஸ் டூ அப்படின்னா இது வந்து ஒன் டூ கொஸ்டின் அப்படி தானே, ஒன் டூ. இதே எக்ஸ் ஆஃப் மைனஸ் நான் எடுக்கிறேன், எக்ஸ் ஆஃப் மைனஸ் நான் எடுக்கிறேன்னா எனக்கு அப்படியே வந்து ஃப்ளிப் ஆகும் அப்படி தானே, விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒன் டூ மைனஸ் ஒன் இப்படி வரும். இது வந்து ஆர்ஜின். ஓகேவா, அப்போ எனக்கு மைனஸ் ஒன் மைனஸ் டூ இப்படி வருது. அப்போ எனக்கு இங்கே ஸ்டார்டிங் வந்து மைனஸ் டூ, அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் அண்ட் ஸ்டார்ட் செட் மைனஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆர் எக்ஸ் தேர்ஃபோர் ஆர் எக்ஸ் இஸ் நாட் செட் மைனஸ் டூ. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா
ஃபார்முலா வச்சு இங்கே எழுதியிருக்காங்க. இது நம்ம தேவையில்ல, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக படிச்சிருக்கோம், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ ரீட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. டர்ஃபோர் எல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மைனஸ் டூ 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 வெரிஸ் ஃப்ரம் வித் ஃபைவ் சாம்பிள்ஸ். இது நம்ம தெரியும், அதாவது நம்மளுக்கு வந்து மைனஸ் டூ டூ டூங்கிறது வந்து மைனஸ் டூவில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் என்ல வந்து லாஸ்ட் வந்து டூவில் முடியுது, அதனால வந்து எல் வெரிஸ் ஃப்ரம் மைனஸ் டூ 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 வித் ஃபைவ் சாம்பிள்ஸ். ஃபைவ் சாம்பிள்ஸ் இருக்கும், மைனஸ் டூ டூ டூவில் வந்து அஞ்சு சாம்பிள் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் வந்து எக்ஸ் ஆஃப் நம்ம எழுதியாச்சு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில், அதாவது ஒன் டூ மைனஸ் ஒன் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அப்படியே வந்து நம்ம கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எல் சமேஷன் என் சிக்கல் மைனஸ் இன்டூ இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் எல் மைனஸ் கே. ஓகேவா, என் மைனஸ் எல், சாரி எல் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல் சிக்கல் மைனஸ் டூ. ஓகேவா, ஏன்னா எல் வெரிஸ் ஃப்ரம் மைனஸ் டூ 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 இருக்குது. எல் சிக்கல் டு மைனஸ் டூ, எல் சிக்கல் மைனஸ் ஒன், எல் சிக்கல் டு ஜீரோ, எல் சிக்கல் டு ஒன், எல் சிக்கல் டூ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, அதில் நம்ம கன்வல்யூஷன் பண்ண மாதிரி தான். இப்போ எல் சிக்கல் மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் என் வந்து இங்கே ரீட்ரா பண்ணியாச்சு, இதே வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என் ப்ளஸ் டூ அப்படி தானே. இப்போ எல் சிக்கல் மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் டூ ஆயிரும். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ, என் ப்ளஸ் டூனா என்ன பண்ணுவோம், ரெண்டு சிக்னல் வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணுவோம், டைம் வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே இந்த ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று இருக்குன்னா ரெண்டு சிக்னல் வந்து தள்ளி போடும், இப்போ ஜீரோவில் வந்து மைனஸ் ஒன் இருக்குது, இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் டூ பொசிஷன், இது வந்து மைனஸ் டூ பொசிஷன் அப்படி தானே, இது மைனஸ் ஒன் பொசிஷன், இங்கே வந்து தள்ளி வந்துடும். அப்போ இங்கே வந்து இந்த ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து மைனஸ் ஒன் வந்துடும். ஓகேவா, இங்கே வந்து மைனஸ் ஒன் வந்துடும், சாரி ரெண்டு சிக்னல் தள்ளி வந்துடும், டூவில் டூவில் மைனஸ் ஒன் வந்துடும், இங்கே அப்படி தான் வந்திருக்கு, டூவில் வந்து மைனஸ் ஒன் வந்துருக்கு ஆரிஜின் அந்த ரெண்டு சிக்னல் தள்ளி, அப்படியே ஒவ்வொரு இதுவும் ரெண்டு ரெண்டு சிக்னல் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி மைனஸ் ஒன்றுங்கிறது வந்து மைனஸ் டூ மைனஸ் டூ பொசிஷன் போயிடும், இந்த அதேமாதிரி இந்த டூங்கிற வேல்யூ வந்துங்கிறது வந்து மைனஸ் ஒன் பொசிஷன் போயிடும். ஓகேவா, இந்த ஒன்னோட வேல்யூ வந்து ஆரிஜின் பொசிஷன் போயிடும், இதைத்தான் வந்து இங்கே ரெப்ரசன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ரெண்டாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம், ரெண்டாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படி தானே, எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் பார்ப்போம், இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஜீரோ பொசிஷனில் பார்ப்போம், ஜீரோ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று இருக்குது, இந்த இதில் மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ இன் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இதே பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் ஒன் பொசிஷனில் பாருங்கள், மைனஸ் ஒன் பொசிஷன் மைனஸ் டூ பொசிஷன், இங்கே வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூவில் வந்து இந்த இதில் இல்லை, அப்போ இல்லைனா ஜீரோ. அதேமாதிரி இங்கே வந்து ஒன் டூ பொசிஷனில் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ ஜீரோ, அதனால் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடிஷன், இங்கே வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, மைனஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதனால் மைனஸ் ஒன்னை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டூங்கிறது மைனஸ் ஒன், இதே வந்து ஆர் எல் சிக்கல் டு மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எல் சிக்கல் மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் ஆஃப் என் எழுதியாச்சு, எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன், அதாவது இந்த ஈக்குவேஷனில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஒன்று வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஒன்று ஆயிரும். ஓகேவா, அப்போ என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்கே வந்து எப்படின்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ரெண்டு இருந்ததுனால ரெண்டு ரெண்டு ப்ளேஸ் வந்து தள்ளி போகணும். ஓகேவா, ஷிஃப்ட் பண்ணோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஷிஃப்ட் பண்ணால் போதும். இப்போ இங்கே ஜீரோவில் உள்ள வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னுங்கிற வேலையை வந்து மைனஸ் ஒனில் வந்துடும், இப்போ இங்கே மைனஸ் ஒன்ல வந்து மைனஸ் ஒன் வேலையை வந்துருச்சு, மேக்னிடியூட் இது மேக்னிடியூட் வந்து மைனஸ் ஒன். ஓகேவா, இதே வந்து இந்த ஒன்றுங்கிறதுல வந்து உள்ளது வந்து வேல்யூ டூங்கிறது வந்து ஜீரோக்கு வந்துடும், ஜீரோக்கு வந்து டூ வந்துருச்சு. ஓகேவா, அதே மாதிரி வந்து ஒன்னோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடும், சாரி டூவோட இந்த டூ ஒன்றுங்கிற வேல்யூ டூ பர்சன்டில் உள்ளது வந்து ஒன்றுக்கு வந்துடும், அப்போ டூ பர்சன்ட் உள்ள வேல்யூ வந்து ஒன். ஓகேவா, இது வந்து இங்கே ஒன்றுக்கு வந்துருச்சு, அவ்வளோ இந்த மாதிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம், மல்டிபிள் பண்ணால் டூ கிடைக்குது, மைனஸ் டூ கிடைக்குது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ இருக்குது ஆரிஜினில், இங்கே வந்து ஆரிஜினில் மைனஸ் ஒன் இருக்குது, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ. அதே மாதிரி வந்து இங்கே வந்து வேல்யூ வந்து ஒன்றில் வந்து ஒன்று இருக்குது, இங்கே ஒன்றில் வந்து டூ இருக்குது, ஒன் இன்ட்டு டூ டூ, இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் டூ ப்ளஸ் டூ. ஓகே, ஏன்னா சமேஷன் இருக்கு நம்ம ஃபார்முலாவில், அப்போ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, வேல்யூ வந்து ஜீரோ வந்துச்சு. இதே மாதிரி எல்லு சீக்குவல் டு ஜீரோ, இதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன சீக்குவல் ஜீரோனா இது அப்படியே எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் என் அப்படியே இருக்கும். ஓகேவா, அப்படியே இருக்கும், இது ரெண்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிடைக்குது வேல்யூ கிடைக்குது. இப்போ ஆட் பண்ணுங்கள், ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன், அப்போ எனக்கு வந்து சிக்ஸ் கிடைக்குது. அதேமாதிரி என் எல்லு சீக்குவல் டு ஒன், எல்லு சீக்குவல்னா எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எல்லு தானே, மைனஸ் எல்லுங்கிற இடத்துல ஒன்று தான் வருது, அப்போ என் மைனஸ் ஒன், என் மைனஸ் ஒன்றுன்னா நம்ம ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படி தானே, டிலே ஆகி வரும். அதில் இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், அட்வான்ஸ் ஆகி வரும்னு சொன்னோம்னா இப்போ டிலே ஆகி வரும், டிலே ஆகி வரும்னா இப்போ இந்த
மைனஸ் ஒன்னுங்கிற வேல்யூ வந்து ஜீரோல இருக்கு அப்படின்னா ஜீரோ பொசிஷன்ல மைனஸ் ஒன் இருக்கு. இது வந்து என்ன ஆயிரும்னா கொஞ்சம் டிலே ஆகி ஒன்ல வந்து மைனஸ் ஒன் வரும், ஒன்ல மைனஸ் ஒன் வரும். அதே விட அதே மாதிரி ஒன்னோட பொசிஷன் உள்ளது வந்து டூக்கு போயிடும், டூவோட பொசிஷன் வந்து த்ரீக்கு போயிடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்திருக்கு. ஓ புரியுதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x(n-1) வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம், அதை ஆட் பண்ணிடுங்க, வேல்யூ கிடச்சிடும். இதே மாதிரி n சீக்குவல் டூ, அதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா n சீக்குவல் n-2 அப்படிங்கிறதுனால ரெண்டு தடவை டிலே ஆகும். அது ரெண்டு வேல்யூ வந்து ரெண்டு பொசிஷன் தள்ளி போகும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ சொல்கிறேன், ஜீரோவில் வந்து மைனஸ் ஒன்றுங்கிறது இருக்குது, ஒன் டூ, டூவில் தான் வந்து மைனஸ் ஒன்று வரும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா டூவில் மைனஸ் ஒன்று வந்துடுச்சு. அதே மாதிரி ஒன்னோட வேல்யூ வந்து த்ரீக்கு போகும், டூ. ஓகேவா, இதே வந்து டூவோட வேல்யூ வந்து ஃபோருக்கு போயிடும். இப்படி வந்து டிலே ஆகி வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எல் வந்து என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன். ஓகேவா, இப்போ இதை நீங்கள் எப்படி கரெக்டுங்கிறது செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஜீரோ ரைட் சைடில் உள்ளதையும் லெஃப்ட் சைடில் உள்ளதையும் நீங்கள் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ரெண்டு வேல்யூ ஒரே போல் இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து ஒன் மைனஸ் ஒன்ல உள்ள வேல்யூ வந்து ஜீரோ இருக்குன்னா இங்கே ஒன்னோட வேல்யூ ஜீரோ தான் இருக்கும். ஒன் பொசிஷன் உள்ளது இங்கே டூவோட பொசிஷனில் மைனஸ் ஒன் இருக்குன்னா இங்கே மைனஸ் டூவோட பொசிஷன் மைனஸ் டூ தான், மைனஸ் ஒன் தான் இருக்கும். ஓகேவா, இப்படி இருந்தால் தான் வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட், மேட்ரிக்ஸ் மெத்தட். மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் அதாவது எக்ஸ் ஆஃப் என் நம்ம ஈக்குவலண்ட் கன்வல்யூஷன் வச்சு நம்ம எழுதுறோம், கன்வல்யூஷன் வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் எழுதுறோம். நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அந்த கார்லேஷன் ஃபார்முலா வச்சு நம்ம எழுதலாம். நம்ம ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் கன்வல்யூஷன் ஃபார்முலா தெரியும். ஓகேவா, அதனால நம்ம அப்படியே எழுதிட்டோம். எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன, எக்ஸ் ஆஃப் என்ன மைனஸ் ஒன் டூ ஒன். இங்கே வந்து ஒன் டூ மைனஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு நம்ம மேலே நான் எழுதி காமிச்சிருக்கேன் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னோட வேல்யூ. இடத்தையும் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மைனஸ் ஒன்னால் ஒன்னை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் ஒன், அதாவது மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ, மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். ஓகேவா, அந்த மாதிரி வேலை கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த டயகனலில் மட்டும் டயகனல் உள்ள டேர்மை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிட்டு இந்த டயகனல் உள்ள டேர்மை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் எழுதியாச்சு. இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ, ஒன் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் சிக்ஸ், டூ மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஒன். ஓகே, அந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நீங்கள் இதையும் சூப்பர் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் மெத்தட். மல்டிபிளிகேஷன் மெத்தட் அதே மாதிரி தான், எக்ஸ் ஆஃப் என்ன எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன ரெண்டு வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் ஒன் டூ ஒன், ஒன் டூ மைனஸ் ஒன். ஓகேவா, ரெண்டுத்தையும் வந்து ஆர்டினரியாக வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். ஒன் மைனஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னால் மல்டிபிள் பண்ணீங்க, அதே மாதிரி டூவால் மல்டிபிள் பண்ணீங்க மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒன், அதே மாதிரி டூ வச்சு மல்டிபிள் பண்ணுங்கள். டூ வச்சோம்னா டூ ஃபோர், டூ டூ சார் ஃபோர். நெக்ஸ்ட் வந்து டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ, இதை ஒன்னால் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டூ மைனஸ் ஒன். இப்போ வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடுங்க, மைனஸ் ஒன் ஜீரோ சிக்ஸு ஜீரோ மைனஸ் ஒன். இந்த மாதிரி வேலை கிடச்சிட்டு ஆர் எக்ஸ் ஆஃப் எல்ல வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுது. ஓகேவா, இது வந்து தேர்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டேப்லேஷன் மெத்தட். எல்லாத்தையும் சேம் ஆன்சர் தான் வருது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வச்சு சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, ஒரே ப்ராப்ளம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா டேப்லெட் மெத்தடில் என் எழுதிருக்கோங்க, என் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், மைனஸ் டூவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ரெண்டத்தையுமே அதை கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் என் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்கிறது வந்து மைனஸ் டூவில் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் மைனஸ் டூ. எண்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் அப் டூ ஃபோர் வரைக்கும் வச்சுக்கோங்க, ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் எப்படி வருதோ அதுக்கப்புறம் தப்பில் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் என் டேர்ம் எழுதுங்க. எக்ஸ் ஆஃப் என்னோட டேர்ம் வந்து என்னன்னா ஜீரோவில் வந்து மைனஸ் ஒன், ஒன்னோட வேல்யூ டூ, டூ பொசிஷனில் வந்து இது வந்து பொசிஷன். ஓகேவா, இதெல்லாம் வந்து பொசிஷன், இந்த எண்ணுங்கிறது பொசிஷன், இதோட வேல்யூ இது வந்து வேல்யூ. ஓகேவா, ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் சிக்குவல் மைனஸ் டூ வேல்யூ சர்ச் பண்ணுங்க, மைனஸ் டூனா எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ, மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன். அதே மாதிரி வந்து எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஜீரோ, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் டூ. அதாவது இந்த எல்லோட வேல்யூக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் எல் சிக்குவல் மைனஸ் ஒன், எல் சிக்குவல் ஜீரோ, எல் சிக்குவல் ஒன், எல் சிக்குவல் டூ வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி இந்த வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பாக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இந்த வேல்யூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து ஒரு பாக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இதில் வேல்யூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு பாக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கீழே வேல்யூ, அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸை லீவ் பண்ணிக்கோங்க, லீவ் பண்ணிட்டு இங்கே கீழே வேல்யூ. இதான் வந்து உங்களுக்கு எண்டிங் பாயிண்ட் ஃபோர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிள் மைனஸ் டூக்கு ஃபார்முலா தான் சர்ச் பண்ணுங்க. ஆர் எக்ஸஸ் ஆஃப் மைனஸ் டூ அப்படின்னா சமேஷன் எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ. இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆஃப் என்னுக்கும் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் டூலேயும் வந்து காமனாக இருக்குது மட்டும் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆஃப் என்னுங்கிறதுல எக்ஸ் ஆஃப் என் டேர்ம் தான் இருக்குது,
x of n plus 2 அப்படி தானே, n plus 2 வெளியே இருந்தா இருக்கு, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குதுன்னா ஜீரோ ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது அப்படி தானே, மைனஸ் ஒன் ஒன், அப்போ மைனஸ் ஒன் இன்டூ ஒன், மைனஸ் ஒன் இன்டூ ஒன் அப்படின்னா மைனஸ் ஒன். இதே செகண்ட் இதில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செகண்ட் இதை எடுத்துக்கோங்க, இல்லுசிக்கல் மைனஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸிஸ் ஆஃப் மைனஸ் ஒன், சமேஷன் எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆஃப் என்னையும் எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா காமனாக இருக்குது பாருங்கள், ஜீரோவில் வேல்யூ இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் ஆஃப் என்ல மைனஸ் ஒன் இருக்குது, டூ இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னில் வேல்யூ இருக்குது, டூ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அப்படி தானே, இங்கே டூ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு இங்கே வந்து டூ, ஓகேவா, மைனஸ் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ப்ளஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கன்வல்யூஷனில், அதே தான் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், ஓகேவா, டூ இன்ட்டு ஒன். இப்போ இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ. இதே மாதிரி எல் சிக்கல் ஜீரோ, எல் சிக்கல் ஒன், எல் சிக்கல் டூ, ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி கன்வல்யூஷனில் பார்த்தது தான், ரீகால் பண்ணிக்கோங்க. ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எல் சிக்கல் டூ, therefore we are getting the same result. Next பாத்தீங்க ஃபார்முலா மெத்தட், ஃபார்முலா மெத்தட்ல வந்து rx of l is equal to summation n is equal to minus infinity x of n x of n minus l. இங்க வந்து பாத்தீங்கன்னா rx of l இருந்து summation n is equal to 0 to 2 x of n. இப்போ இங்க ஏன் நம்ம 2 னு எடுத்துறோம் அப்படினா, இங்க x of nல வந்து கன்சிடர் பண்ணுங்க, x of nல வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா, பொசிஷன் ஆரிஜின், ஆரிஜின்ல இருந்து 1 2 ரெண்டு பொசிஷன் இருக்கு, ஓகேவா, அதனால வந்து நம்ம வந்து 2 னு எடுத்துறோம், இதுதான் ரீசன், ஓகேவா, ஃபார்முலா மெத்தடில் எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எல். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் மறுபடியும் எல் சிக்கல் டு மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணி அதே தான் அதே மாதிரி வந்து சால்வ் பண்ணுங்கள், எக்ஸ் ஆஃப் என்ன வந்து எக்ஸ் ஆஃப் என் எடுங்க, எக்ஸ் ஆஃப் என் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என்ல வந்து ஜீரோ டு ஜீரோ டூ, ஓகேவா, ஜீரோ எக்ஸ் ஆஃப் அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ, இங்கே ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் டூ, ஃபஸ்ட்டு டைம் வந்துருச்சா, இது நெக்ஸ்ட் வந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ் ஆஃப் ஒன், இங்கே வந்து ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, அதேமாதிரி டூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ் ஆஃப் டூ, டூ ப்ளஸ் டூ ஃபோர், இந்த மாதிரி வளர்ந்துடும் வேல்யூ வந்து, இந்த வேல்யூ வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியும், வேல்யூ வேல்யூ எப்படி நீங்கள் வந்து மைனஸ் ஒன் ஒன் அந்த மேக்னிடியூட் வேல்யூ, ஓகேவா, மேக்னிடியூட் வேல்யூ வந்து எடுத்து எக்ஸ் ஆஃப் என்ன வேல்யூ வந்து போடுங்க, போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஃப் வந்து இங்கே போட்டுக்கோங்க, போட்டிங்கன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் என்ல வந்து ஜீரோ ஒன் டூ ரெண்டு தானே இருக்கு, இப்போ இங்கே ஒன்னில் வந்து என்ன இருக்குது, ஒன்று இருக்கும், ஒன்னில் வந்து ஐ திங்க் ஒன் சாரி மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இருக்கு, ஒன்னில் பார்த்தீங்கன்னா டூ, டூவில் பார்த்தீங்கன்னா ஒன், ஓகேவா, இது வந்து எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் என்ல உள்ள வேல்யூ வந்து நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க, ஓகேவா, இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ, ஜீரோவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இருக்குது, அதேமாதிரி எக்ஸ் ஆஃப் டூ பாருங்கள், எக்ஸ் ஆஃப் டூ என்ன இருக்குது, ஒன் டூவில் ஒன் இருக்குது, ஒன்று, ஓகேவா, ரெண்டத்தையும் மல்டிப் பண்ணியாச்சு, மல்டிப் பண்ணால் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏன்னா சமேஷன், சமேஷங்கிறனா ப்ளஸ், ஓகேவா, இங்கே ப்ளஸ் அதனால தான் போட்டிருக்கோம், அதே மாதிரி வேல்யூ வந்து பார்த்து பார்த்து எழுதிடுங்க, எக்ஸ் ஆஃப் ஒன்னில் என்ன வேல்யூ இருக்குது, மைனஸ் ஒன் சாரி டூ மேக்னிடியூட், எக்ஸ் ஆஃப் த்ரீயில் த்ரீங்கிற டேர்மே இல்லை ஜீரோ, அப்போ இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும், இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க, ஈக்குவல் மைனஸ் ஒன் வரும், இதே மாதிரி எல்சிக்குவல் மைனஸ் ஒன் எழுதுங்க, இதுமாதிரி எல்சிக்குவல் ஜீரோ, இதுமாதிரி எல்சிக்குவல் டு ஒன், இதுமாதிரி எல்சிக்குவல் டூ எழுதிட்டீங்கன்னா வேல்யூ வந்து உங்களுக்கு அதே சேம் ரிசல்ட் கிடைக்கும், மைனஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன், ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், ஆட்டோ கார்லேட் எக்ஸ் ஆஃப் என் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ, அதாவது நம்ம வந்து போனதில் வந்து நம்ம ஆரிஜின் வந்து இங்கே வரது வர மாதிரி பார்த்தோம், இங்கே வந்து என்ன பண்ணால் இங்கே ஆரிஜின் இருக்குது, ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் ஸ்டார்ட்ஸ் வித் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஆஃப் மைனஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் மைனஸ் டூ, இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இந்த டேர்மில் இங்கே வந்துடும், இந்த டேர்ம் அங்கே போகும், அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் அன், ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வந்து மைனஸ் டூவில் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா இங்கே டூவில் முடியுது, அப்போ இங்கே நம்ம ஃப்ளிப் பண்ணிங்கன்னா மைனஸ் டூலாம் வரும் அப்படி தானே, மைனஸ் டூ, அதே ஆர் எக்ஸ் ஆஃப் எல் ஸ்டார்ட்ஸ் இட் மைனஸ் த்ரீ, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டூ எம் மைனஸ் ஒன், டூங்கிற நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளோ பாருங்க, இங்கே வந்து நாலு சாம்பிள் இருக்குது, ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு, எயிட் மைனஸ் ஒன் செவன், நெக்ஸ்ட்டு எல் வேரிஸ் ஃப்ரம் மைனஸ் த்ரீ டு த்ரீ, இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் போட்டிருக்கோம், மேட்ரிக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஆஃப் என்ன வந்து எழுதிக்கோங்க, எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க, இது ஒன்று இதே மல்டிபிள் பண்ணுங்கள், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி அப்படி நேராக நேராக எழுதிருங்க, எழுதிட்டு டயகனல் டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும்,
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் சேம் வேலி இருக்கும், 64 64 32 32 88. ஓகேவா, சேம் வேலி தான் வரும். திஸ் இஸ் த தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆட்டோ கார்லேஷன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிராஸ் கார்லேஷனோட எக்ஸ்பிரஷன் அண்டு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், அதே யூஸிங் திஸ் ஃபைவ் மெத்தட்ஸ். ஓகேவா, தேங்க்யூ.